கல்யாணம் நமக்குலாம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற கேள்விக்குறியோடு சுற்றிக்கிட்டு இருக்க நைன்டி கிட்ஸ்கள் மத்தியில ஒரு தாத்தா கிட்டத்தட்ட இவருக்கு எண்பது எழுபத்தஞ்சு வயசு இருக்கும் ஒரு இருபது வயது இருக்கக்கூடிய இளம்பெண்ணை திருமணம் செய்வது போன்ற வீடியோ சமூக வலைதளத்துல பயங்கர வைரலாக்கப்பட்டுட்டு வந்துட்டு இந்த தாத்தாவை நெட்டிசன்கள் பலரும் திட்டி தீத்துட்டு அது மட்டும் இல்லாம இந்த வயசுல உனக்கு இது தேவையா இந்த மாதிரி பொழப்புலாம் நடத்துகிறதுக்கு வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான பல கேள்விகளையும் விமர்சனங்களையும் வச்சுட்டு வந்துட்டுருக்காங்க சமூக வலைதளவாசிகள் அப்படி இந்த வீடியோவில் என்ன காட்டுறாங்க ஏன் இவர் திருமணம் செய்வது போன்ற வீடியோக்கு எல்லோரும் திட்டுறாங்க அப்படிங்கிற பல கேள்விகளுக்கும் இந்த பதிவில் நாம் விடை காணலாம் சமூக வலைதளங்களில் வைரல் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவும் நிறைய ஃபாலோவர்ஸ்களை நம்ம வந்து நம்மள வந்து ஃபாலோ பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் மக்களை கவரும் வகையில் பல்வேறு வகையான வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வந்துட்டுருக்கு அதில் ஒரு சில நூதனமான வீடியோக்களும் அடங்குங்க அந்த வகையில் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஒரு முதியவரும் ஒரு இளம் பெண்ணும் திருமணம் செய்வது கொண்டு அமைந்திருக்கு இந்த வீடியோ டிசம்பர் பதினேழாம் தேதி இன்ஸ்டாகிராமில் இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது இதே வீடியோ டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதி ட்விட்டரில் பதிவிடப்படுகிறது இந்த இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இளம் பெண்ணை முதியவர் திருமணம் செய்வது போல ஒரு வீடியோவும் மூதாட்டி ஒருவர் இளைஞரை திருமணம் செய்வது போன்ற வீடியோவும் இரண்டு பெண்கள் ஒரு ஆணை திருமணம் செய்வது போன்ற வீடியோவும் பதிவிடப்பட்டுள்ளது இப்படி திருமணம் குறித்த நிறைய வீடியோக்கள் இதில் இந்த பேஜில் வந்து பதிவிட்டிருக்காங்க இதே பெண் மற்றொரு வீடியோலையும் இருக்கிறாங்க இதனால் இது ஒரு வே இது ஒரு வேலை ஏமாற்று வேலையாக அல்லது அதிக ஃபாலோவர்ஸ்களை பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பதிவிடப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டிசன்கள் சொல்லிட்டு வந்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது மாதிரியான வீடியோக்கள் வைரல் செய்யப்படுவதாக வைரல் செய்யப்படுவதற்காகவே திட்டமிடப்பட்டு எடுக்கப்படும் ஸ்கிரிப்ட் வீடியோக்களாக கூட இருக்கலாம் மகளையே முதியவர் ஒருவர் திருமணம் செய்வது போன்று இருக்கும் வீடியோ திட்டமிட்டு வைரல் செய்யப்பட்டிருக்கலாம் இதற்கு நெட்டிசன்கள் பலரும் சர்ச்சையான கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர் இதெல்லாம் ஒரு புலப்பா ஏமாத்து வேலை நல்லா கிளப்பிரிங்கப்பா பீதியா என பல்வேறு விதமான கது கருத்துக்களை நெட்டிசன்கள் பதிவிட்டு இருக்காங்க இதனால் இதே போல ஒரு சம்பவம் நடக்கவில்லை என்பதும் தெளிவாகிறது ஸோ இது ஒரு ஸ்கிரிப்டட் வீடியோ அந்த வீடியோவை எடுத்து இவங்களோட பேஜில் இவங்க போட்டு அதை வைரலாகிட்டுருக்காங்க ஸோ நிறையா ஃபாலோவர்ஸ்களை பெறணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த வீடியோ வைரல் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவும் இதை வச்சே பொழப்பை நடத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஏன் மக்களை முட்டால் ஆக்குறீங்க இது ஒரு ஸ்கிரிப்டட் வீடியோ ஸோ இது ஒரு அவேர்னஸ் வீடியோ அந்த மாதிரி நீங்கள் டைட்டில் கொடுத்து போடலாம் இல்லையா பெற்ற மகளையே திருமணம் செய்த தந்தைன்னு சொல்லும்போது அது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு டைட்டில் அதை பார்த்து எத்தனை பேருக்கு வந்து கஷ்டமான மனநிலைக்கு போவாங்க எத்தனை பேர் தவறான மனநிலைக்கு போவாங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஸோ இந்த மாதிரி எல்லாம் தயவு செய்து அவாய்ட் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு சமூகத்தின் மீது அக்கறை இருக்கக்கூடிய பலரும் இப்போ தங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்ருக்காங்க இந்த வீடியோவை நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பற்றினா உங்களுடைய கருத்துக்கள் என்ன இது மாதிரி நிறையா வீடியோஸ்களை போடக்கூடிய பேஜஸ்க்குலாம் நீங்கள் என்ன அட்வைஸ் சொல்ல விரும்புகிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிடுங்க மேலும் பல்வேறு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் பைக்கேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும்